ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து அன்னைக்கு போட்ட கம்பம் பயிரும் சோளப்பயிருங்க மாட்டுக்கு தீவன பயிருக்காக நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்குவோம் அது வந்து இது அந்த பெரிய பயிர் வந்து இன்னொரு அஞ்சாறு நாளைக்கு தாங்க வரும் அடுத்து வந்து நாம் சரி கொஞ்சம் ஒரு வயல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து கம்பு இருக்கோங்க நேரமே இந்த வயல் வந்து ஆல்ரெடி பாய்ச்சி வச்சுருந்தேன் சீடை அதனால் வந்து ஈர இருந்தது சரி இந்த வயல்லையே போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக முதல்ல ஒரு உழவு ஓட்டி ரெண்டாவது உழவுக்கு கம்பு வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்குங்க கம்பு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சி நாளில் அறுக்கிறக்கு வந்துடுது நாம் தண்ணி கரெக்டாக கட்டி யூரியா கொடுத்தோம் அப்படின்னா பயிர் குயிக்காக வந்துடுது சரி ஓகே நம்மளுக்கு தீவனத்துக்கு பச்சை தான தேவை அப்படின்ட்டு மேக்ஸிமம் கம்பம் போட்டுக்கிறதுங்க ரொம்ப முடியாததுக்கு சோளம் மக்காச்சோளம் போட்டுக்கிறது நாங்கள் தோப்புக்குள்ள சோளமே போடுறது இல்லைங்க சோளம் வந்து தோப்புக்குள்ளே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் சோளம் போடுறதில்ல டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்குதுங்க ஓட்டி முடிக்கிற வரைக்கும் நான் அந்த சொட்னி ரோஸெல்லாம் வந்து இழுத்து ட்ரிப் ரோஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இழுத்து அந்த பக்கம் போடணும் மட்டைக்கு ஏதாவது இருந்தால் தூக்கி அந்த பக்கம் போடணும் அப்படிங்கிறக்காக நானும் காலையில் நேரமே வந்தாச்சுங்க ஓட்டிட்டாங்க வயல் தண்ணி வந்து ஃபுல்லுமே வந்து வயல் வயலாக கட்டிக்கிட்டு இருக்கேங்க இந்த தண்ணி இந்த வயலுக்கெல்லாம் பாஞ்ச வயலு இன்றைக்கி வந்து பெரிய தோப்புக்குள்ளே காய் போடுறதுக்கு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே வண்டி வந்துடுச்சுங்க வந்ததையும் வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பெரிய தோப்பு வந்து இந்த வெட்டோடு வந்து நாங்கள் குத்தகை கிடச்சிருந்தது முடிஞ்சுதுங்க அடுத்த இந்த வெட்டு முடிச்சாங்க அப்படின்னா வந்து நாம் வேணும்னா இந்த வியாபாரிக்கு விட்டுக்கலாம் இல்லைன்னா வேறு வியாபாரிக்கு விட்டுக்கலாம் இதுதான் அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டு வெட்டு காலையில் நேரமே வந்துட்டாங்க நேற்று வந்து அரவாசி மரம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வெட்டினாங்க அப்படின்னா வெட்டு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் பூரா வெட்டி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆளுங்க பாருங்களேன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க ஃபுல்லும் ஆளுங்க இங்கே ரெண்டு பேர் கும்மிக்குறாங்க அது இல்லாமல் போடுறதுக்கு மூணு பேர் வந்திருந்தாங்கங்க எல்லா பசங்களும் வந்து ஒரிசாக்காரங்கங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்து தமிழ் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க ரெண்டு மணி அப்படிங்கும்போது வந்து நம்மளுக்கு தோப்பை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஃபுல்லுமே வந்து காய் போட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துட்றது தான் எடுத்து விட்டுக்கலாம் பெரிய தோப்புக்குள்ள வந்து தண்ணி இந்த ரெண்டு நாளாக ஓடலைங்க வண்டி பதிஞ்சுக்கும் அப்படிங்கிறக்காக காய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு ஆள் குமிச்சு வச்சிட்றாங்க குமிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னா கூடையில் போட்டு போட்டு தூக்கிக்கிறாங்க அதுக்கு தண்ணி டீமுங்க தூக்கி போடுறக்கு ஒரு ஆள் எடுத்துக்கொண்டு போய் சமந்து போடுறக்கு ஒரு ஆள் போடுறக்கு ஒரு ஆள் அப்படின்னு இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜர்னு ஒரு பையங்க வராங்க அவங்க வந்து தமிழ் பையங்க அந்த பையங்கிட்ட தான் வந்து இன்றைக்கி நான் நிறையா கேள்விகள் கேட்டு அவங்க சொன்ன பதிலிருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் போட்டிருக்கேன் வாங்க என்னென்ன கேட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் இது என்ன அப்படின்னா வந்து அந்த கம்பு வாங்கிட்டு வந்ததில் வந்து முப்பத்தஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு இருபது கிலோவுக்கு தான் அந்த வயலுக்கு பிடிச்சிது ஒரு பதினஞ்சு கிலோ இருக்குது சரி இங்கே பாருங்களேன் விசப்பூடு எப்படி இருக்குது அப்படின்னு ரோட்டா வெட்டரில் ஒரு வெட்டு வெட்டி கொடுத்தாங்கங்க அதை வந்து சீடை பாய்ச்சோம் அப்படின்னா அதுக்கும் கம்பு வச்சு விட்டுறலாம் அப்படின்னு அந்த மோட்டார் எடுத்து விட்டு அதுக்கு விட் தண்ணி விட்டாச்சுங்க இது தோப்புக்குள்ள ஒரு மோட்டார் நைட்டு ஊழிலிருந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி ஃபுல்லும் பாஞ்சா வந்து இந்த தோப்பு ஃபுல்லும் வந்து வயல் வயலாக பாஞ்சிருன்னு நினைக்கிறேன் அப்படியே மடையை மாற்றிக்கிட்டு மாடுகளியெல்லாம் மாற்றி கட்டிட்டு உங்களோட கேள்விக்கான பதில்கள் சொல்கிறேன் வாங்க ஒரு நாட்டு தென்னையில் அதிகபட்சம் ஒரு கொலையில் எத்தனை காய் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நாட்டு தென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பத்துக்கு மேலே அது பதினஞ்சு வரைக்கும் இருக்குங்க ரொம்ப அதிகபட்சமாக வேணும் இருபதுக்குள்ளே என்னலாம் நாம் பத்து டூ இருபதுன்னு கணக்கு வச்சுக்கலாம் ஆவரேஜ் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா காய்ங்க ஆரோக்கியமான தென்னையில் எத்தனை மட்டை இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க நல்லா வந்து பயங்கரமா காய் பிடிக்கிற மட்டையில தே மரத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொலைக்கு கீழே வந்து ஒவ்வொரு மட்டை விட்டுருவாங்க கம்மியாக காய் பிடிக்கிற மரத்துல பார்த்தீங்கன்னா கொலை இருக்கிறதுக்கு கீழே தான் மட்டை இருக்கும் அதனால வந்து அதிகமாக காய் பிடிக்கிற தென்னை மரத்திலோட மட்டைகள் எண்ணிக்கை கம்மியாகவும் கம்மியாக காய் பிடிக்கிற மரத்தோட மட்டைகள் கம்மியாகவும் இருக்குங்க நான் வந்து எண்ணி பார்த்ததுல அதிகபட்சம் பாருங்களேன் இந்த மரத்துகளை காமிக்கிறேன் இது சின்னம் சின்ன மரம் இதில் வந்து குறுத்து வரைக்குமே ஒரு இருபது மட்டைன்னு கணக்கு வச்சுக்கலாங்க பாஞ்சு டூ இருபது மட்டை மரத்துகளுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு தென்னை பாலையாக உருவாகி தேங்காயாக மாறி பறிக்க எத்தனை மாதங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நல்ல ஒரு கேள்விங்க இந்த கேள்வி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து வந்து நான் இதை வந்து கவனிச்சேன்னா அப்படின்னா கவனிக்கவே இல்லைங்க நீங்கள் இந்த கேள்வியில் வந்து நான் தென்னமரம் பதிவு போட்டால் அப்படி பிடிச்சி இந்த சப்ஸ்கிரைபர் திருப்பி திருப்பி கேட்குறாங்க அவங்களுக்கான பதில் என்கிட்ட இருந்து வரலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு அதை பற்றி தெரியல நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தென்னைமரம் வச்சுருக்கிறவங்க யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி நான் திருப்பி திருப்பி அவங்கக்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு அவங்க சொன்ன பதில்கள் எனக்கு திருப்திகரமாக இல்லை இன்றைக்கி அந்த தேங்காய் போட வந்த தம்பிகிட்ட கேட்டங்காட்டி அந்த தம்பி சொன்ன பதில் எனக்கு திருப்திகரமாக இருந்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா அக்கா மாதத்துக்கு வந்து ஒரு பாலைங்க ஒரு பா மட்டைங்க நாங்கள் வந்து உங்கள்கிட்ட தென்னை மரம் பேசும்போது நாங்கள் அடுத்த வார பாலையை வச்சு உங்கள்கிட்ட பேச முடியாது இல்லைங்களா அதனால மரத்தில் எவ்வளவு காய் இருக்குதோ அதை வச்சு தான் பேசுவோம் கீழே பன்னெண்டு மட்டை அப்படிங்கும்போது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து லாஸ்ட் ம தான் வந்து மட்டையில் தான் வந்து ஒரு பாலை வரும் அந்த பாலை எப்போ ஆகும் அடுத்த வருஷம்ங்கும்போது தான் வந்து அது காயாக வெட்டுவோம் ஒரு மாதம் வேணால் மின்னு பின்ன ஆகலாங்க அது ஒரு பாலைன்னு நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணினதுக்கப்புறம் காயின்னு நம்ம வெட்டுறக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிரும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொன்னாருங்க அது வந்து எனக்கு க ஃபஸ்ட்டு நான் ஒரு வருஷம் ஆகுமா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் அப்புறம் வந்து வீட்டுலுக்கு வந்து யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வெட்டு அப்படின்னா ஏழு வெட்டு வெட்டுறோம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வெட்டு வெட்டுறவங்க ஆறு வெட்டு தான் வெட்டுறாங்க அப்படி இருக்கும்போது மர மரத்தில் ம வருஷத்துக்கு மட்டையே பன்னெண்டு தான் வருது நாம் ம பாலைன்னு ஐடென்டிஃபை பண்ணினதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம காய் வெட்டுறது கண்டிப்பாக ஒன் இயர் ஆயிரும் என்னோடய கால்குலேஷன் இது கரெக்டாக தெரியுது உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள் இல்லை இதை பற்றி வந்து நான் சொல்கிறது தப்பான தகவலாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு தெரியாத கேள்வி தான் இது எனக்கு தெரிஞ்சதை தான் நான் இது கேன்சல் பண்ணேன் எனக்கு இந்த கேள்வி வந்து உங்களுக்கு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஆட்டு புழுக்கை மாட்டுச்சாணம் தென்னை நுண்ணூட்டம் மட்டும் போதுமானதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம கொடுக்குற உரங்கள் வந்து இதில் வந்து மரத்துக்கு ஃபுல்ஃபில் ஆகிறது இல்லை அதனால தான் வந்து நாம் அடுத்து வந்து ரசாயன உரத்துக்கே போகிறோம் தென்னைமரத்துக்கு தேவையான சத்துக்கள் வந்து பொட்டாசோ அல்லது அந்த இதோ வந்து நம்ம ஆட்டுப்புழக்கையிலையும் மாட்டுச்சாணத்திலையும் அதிகம் கிடைக்கிறதில்ல ஆட்டுப்புழக்கையும் மாட்டுச்சாணமும் வைக்கிறவங்க வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் வைக்க சொல்லி அக்ரி யூனிவர்சிட்டி சைட்லேயே போட்டிருக்காங்க நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட்டுப்புலுக்கையிலையும் மாட்டுச்சாணத்துலையும் வந்து தென்னை நுண்ணூட்டத்து வந்து நம்ம தென்னை மரத்துக்கு சத்து இருக்கிறது இல்லை அதனால் வந்து நாம் டிஏபி யூரியா காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் வந்து பொட்டாசு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்களும் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து நம்ம அக்ரி யூனிவர்சிட்டி சைட்டு ஏதோ ஒரு சைட்டு எடுத்து பாருங்க அவங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க என்னென்ன உரங்கள் எவ்வளவு கால இடைவெளியில் கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு உரம் தாங்க கொடுக்குறோம் ஆனால் அவங்க ரெண்டு உரம் கொடுக்க சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு உரம் தான் கொடுக்குறோம் நாங்கள் வந்து ஆட்டு புழுக்கை வந்து சாக்கு கணக்கில் ஒரு சாக்கும் அடுத்து வந்து யூரியா வந்து ஒரு மரத்துக்கு வந்து நான் வந்து சின்ன மரத்துக்கே சொல்கிறேங்க யூரியா வந்து ஒரு கிலோ யூரியா அதிகம் போட்டோம்னா வந்து கல் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கிறதா நாங்கள் ஃபீல் பண்ணுறோங்க அதனால வந்து யூரியாவை கம்மி பண்ணிக்கிறோம் அடுத்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாஸ் வந்து வந்து பெரிய டப்பியில் ஒரு டப்பிங் ஒரு கிலோவுக்கு அது வந்து கண்டிப்பாக கம்மியாகாது ஒரு கிலோ கொடுத்துட்றோம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த க சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற கல்லுப்புங்க கல்லுப்பு வந்து ஒரு பாக்கெட் கொடுக்குறோம் இது வந்து நாங்கள் வருஷத்துக்கு கொடுக்குற உரங்க நாங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு உரம் கொடுக்கறதில்ல ஆறு மாதத்துக்கு ஒரு உரம் கொடுக்கணுன்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னையை தாக்கும் செம்பான் சிலந்தியினால் சொரிக்காய் ஏற்படுகிறது இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்குறீங்க இது என்ன அப்படின்னு பார்த்தா எங்க நீங்க இப்படி சொன்னதுக்கு தான் வந்து தென்னை மரத்தில் வந்து சொரிக்காய் ஏற்படுறக்கு இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேங்க மரத்துக்கு வந்து கரெக்டான நுண்ணூட்டம் கொடுத்துட்டாலே வந்து இந்த சொரிக்காய் வராது அப்படிங்கிறாங்க சொரிக்காய் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு சிலந்தி வகையினால் வந்து வருது யூரியா வந்து முந்நூறு கிராம் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு கிலோ சாரிங்க நாங்கள் வந்து ரெகுலராக சூப்பர் பாஸ்பேட்டும் கொடுப்போம் அதுவும் வந்து ஒரு கிலோ குறையில்லாமல் கொடுப்போம் சூப்பர் ஃபாஸ்பேட்டு பொட்டாசு வேப்ப முண்ணாக்கு வேப்ப முன்னாக்கு வந்து மிக 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 நல்லதுங்க இலங்கண்ணு இருக்குது இல்லைங்களா நம்ம பாலைக்கு வராத இளங்கண்ணுகள் அந்த கண்ணுகளுக்கெல்லாம் வந்து நம்ம உரத்துக்கூட வந்து வேப்பங்கண்ண வேப்ப முன்னாக்க வந்து ரெகுலராக கொடுக்கலாமுங்க இதில் வேப்ப கொடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கள்ளிப்பூச்சி வண்டு இதெல்லாம் தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியுதுங்க நான் வந்து இது அனுபவ ரீதியாகவே சொல்கிறேங்க சின்ன கண்ணுகளுக்கு வந்து வேப்ப முன்னாக்கு வந்து மிக 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 நல்லதுங்க அது வந்து நம்ம நம்ப தன்மைங்கிறதுனால பெரிய மரத்துக்குமே வச்சோம் அப்படின்னா இந்த சிலந்தி கட்டுப்பாடு கம்மியும் அப்படிங்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு வந்து இந்த சிலந்தி இந்த நோயினால் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காயை பிடிக்கிறது கம்மியாகிறது இல்லை காய் உரிக்க முடிகிறது இல்லை அந்த வெடிப்பு ஏற்படுறதுனால வியாபாரி வந்து இந்த காயை வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து மரத்துக்கு வந்து க கரெக்டான நுண்ணூட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த காய் வந்து சொரிக்காய் வராதுங்களாமாங்க எங்கள் மரத்தில் இல்லை நாங்கள் வந்து இதை வந்து எனக்கு இதில் அனுபவமும் இல்லைங்க அடுத்து வந்து மருந்தும் இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மருந்து கடைகளில் கேட்டு பாருங்க இப்போது அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பதிலாக நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து சித்ரா பௌர்ணமி எடுத்ததுங்க காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் காட்டில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் வந்து வலிச்சு விட்டுட்டா ஈவினிங் பூஜைக்கு வருவாங்க சரி வலிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனாங்க என்னோடய ஈவினிங் டைம் இப்படி தான் போச்சு கோயிலில் வந்து நானும் பாப்பும் ரெண்டு பேர் போனோம் போய் அங்கே மோட்டார் எடுத்து விட்டுட்டு வந்து கோயிலை வலித்து விட்டுட்டுங்க ஆள் அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு அபிஷேகத்துக்கு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அங்கே கோயில்கிட்ட பைப்பு எதுவும் இல்லைங்க சொட்டுக்கு தண்ணி ஓடும்போது பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் உண்டு அதனால் வந்து வளிச்சு விட்டு தண்ணி வந்தாங்கன்னா தண்ணி வேணும் அப்படிங்கிறக்காக எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க இது தோட்டத்துக்குள்ளே இருக்கிற கோயில் அப்படிங்கிறதுனால ரெகுலராகலாம் பூஜை ஆகாதுங்க அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பூஜை பண்ணுறவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து நம்ம கோயில் வலிச்சு விடுறது தண்ணி பிடிக்கிறதெல்லாம் கரெக்டாக பிடிச்சி வச்சிடணுங்க இன்றைக்கி எனக்கு வந்து டே இப்படி தான் போச்சுங்க காலையில் நேரமே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து தான் வந்து இங்கே தோட்டத்துக்குள்ளே இருக்கிற கோயிலெலாம் வளிச்சு விட்டேங்க க சுத்தியும் வந்து ரொம்ப கசகசப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் கொஞ்சம் தொழிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தொழிச்சும் விட்டாச்சுங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் தென்னையில் வந்து நான் சொன்ன க விஷயங்கள் வந்து சரியா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தப்பான வந்து தகவல் கொடுத்துருந்தேன் அப்படின்னா சரியான தகவல் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிந்த தகவலை தான் நான் சொல்லியிருக்கேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட சேர்த்து நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு புதிதாக இருக்குங்க நான் எங்கள் வீட்டுக்கு வரவங்களையும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் கேட்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்கிறேன் சரி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே கிளம்பலாங்க வீட்டுக்கு பாய் பாய் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க